எனினிய இனிய மக்களே, நான் உங்க அபித். ஹாய், ஹலோ, வெல்கம் டு யுவர் சேனல் இட்ஸ் ஓகே பேபி. இன்னைக்கு அடடா குக்கிங்கில் ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போகிறோம். அது என்னன்னா, வாங்க குக்கிங்க்கு போகலாம். பாவ் பாஜி செய்ய போகிறோம். இப்போ பாவ் பாஜி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். பாவ் பாஜிக்கு ஒரு பன் இருக்கும், அது நம்ம சைட்லாம் கிடைக்காது. அதனால நான் அந்த பிரெட்லேருந்து இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு பட்டர் எடுத்திருக்கேன், ஃப்ரை பண்ணுறதுக்காக, ரோஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். அதுக்கு சென்னா இந்த மாதிரி ஒரு கையால் மூணு பிடி அளவு எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் சென்னா. நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு, தேவையான அளவு ஆயில், ரெண்டு பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு டொமேட்டோ, மீடியம் சைஸ் டொமேட்டோ, மீடியம் சைஸ் ஆனியன், ரெண்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இது வந்து பாவ் பாஜி மசாலா, ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். காரம் இல்லைன்னா ஒன் டீஸ்பூன் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ரொம்ப சேர்த்துக்க வேணாம், லைட்டான புளிப்பு வேணும் அதனால். கேப்சிகம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். செஞ்சு பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, என்ன ஓகேவா? இப்போ ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சென்னாவை செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான அளவு ஆயில் நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன். இந்த சென்னா பொட்டேட்டோ நான் போடுறதுனால நான் ஊற்றுறேன், இல்லைன்னா கம்மியாக தான் ஊற்றுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆனியன் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கிட்டோம். ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன். முட்டை தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு இதுக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாது, நான் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். வதங்கிருச்சு ஆனியன். இப்போ நம்ம டொமேட்டோவை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கேப்சிகம் சேர்த்துடுறேன். இது ஸ்மெல்லுக்கு தான், கேப்சிகம் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம சைடு எல்லாமே கிடைக்காதுங்கல்ல, இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைப்போம். நம்ம தக்காளிலாம் வதங்கிட்டோம். பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சில்லி பவுடரை சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த பாவ் பாஜி மசாலாவில் வேற காரம் இருக்கிறதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். பாவ் பாஜி மசாலாவையும் சேர்க்குறேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கி இப்போ சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன்.
வதங்கிடுச்சு. சில்லி பவுடரும் பாவ் பாஜி மசாலா. இப்போ நம்ம இந்த சன்னாவை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. அப்போதான் நல்லாயிருக்கும். ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க, நல்லா வெந்துடும். நல்லா கையாலேயே மசிச்சு விட்டுடலாம். பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா ஒரு 3-4 விசில் விட்டுக்கோங்க. குக்கரில் நல்லா வெந்துடும். கையால் தான் நான் ஸ்மாஷ் பண்ணேன். இதுக்கு நல்லா ஆயில் நல்லா இழுத்துக்கும். இந்த சன்னாலையும் பொட்டேட்டோலையும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கூட ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஆயில் ஊற்றணுன்னு சால்ட்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இந்த மசாலா ஸ்மெல் போட்டோம். இன்னொரு 1/4 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 கிளாஸ் ஊற்றிக்கங்க. கொஞ்சம் கொழகொழப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் இந்த ப்ரெட்டுக்கு சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு மேட்சிங்காக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும் அந்த மசாலாலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டுங்க. இவ்வளோதான், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெட் டோஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். பாவ் பாஜி சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பட்டர் போட்டு ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம். ஆனியன் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. சாப்பிடக்குள்ளே டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிடக்குள்ள பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். சூடு வத்தம் வந்தோடன இந்த பட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேன் சூடாயிடுச்சு, இதில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். மீடியமாக வச்சுக்கோங்க தவாவை. ப்ரெட்டு தீஞ்சாலும் நல்லா இருக்காது. இப்போ ஒரு ப்ரெட்டாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ப்ரெட் கூட போட்டுக்கலாம். அப்படியே அந்த பட்டரை ஆட் பண்ணிடுங்க. அதிகமாக அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு பாவ் பாஜி சாப்பிடக்கூடாது. என்றைக்காவது ஆசைக்கு சாப்பிட்லாம். ஏன்னா பட்டர் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாதுங்கள. சாப்பிட்றவங்க பட்டர் லேஸாக ஆட் பண்ணிக்கோங்க. லேஸாக ரோஸ்ட் ஆகினது தான் நல்லாயிருக்கும். வாவ், வாட் எ டேஸ்ட், சூப்பராக இருக்குங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை டிங்குன்னு தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா.